அடுத்து நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் இதுவரை பார்த்தோம். இதில் சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் இதுவரை பார்த்தோம். இதில் எல்லாத்துக்குமே ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் செய்வனை செய்பாட்டுவனை இருந்துச்சா அப்படின்னா இல்லை. எதுக்கு இல்லை? ஃபியூச்சர் கண்டினியூஸுக்கு மட்டும் இல்லை சார் அப்படின்னு பார்த்தோம். மற்ற எல்லாத்துக்குமே என்ன செஞ்சிட்டோம்? செய்வனை செய்பாட்டுவனை தமிழ்லேயும் பார்த்தோம், இங்கிலீஷ்லேயும் பார்த்தோம், மற்ற எட்டுக்கும். அடுத்து டென்ஸில் செய்பாட்டு வினை அதாவது பேசி வாய்ஸ் இல்லாத ஒரு டென்ஸ் பார்க்க போகிறோம். அதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். நிகழ்கால தொடர் வினைமுற்று, கண்டினியூஸ்னால் தொடர்ச்சியாக போகிறது, பெர்ஃபெக்ட்னால் வினைமுற்று. ப்ரெசன்ட் அதாவது நடந்து முடிஞ்சதான் வினைமுற்று, ப்ரெசன்னால் இப்போ நடக்கிறது, நடந்து முடிஞ்சது. அன்றைக்கே சொன்னேன் பெர்ஃபெக்ட்னா என்ன? மாமா வந்து இருக்கிறார். மாமா இப்போ தான் வந்திருக்கார் வீட்டுக்கு. யாருக்குன்னு வந்துட்டார், வந்து இருக்கிறார். அம்மாட்ட போய் சொல்ல போகிறேம்மா மாமா வந்திருக்கார்மா அப்படின்னு சொல்கிறல, அதுதான் மாமா வந்துட்டாலும் இப்போ வந்திருக்கிறனால அவர் வந்துட்டார், ஆனால் இப்போ வீட்டில் இருக்கிறனால வந்து இருக்கிறார், வருகிறார் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸு, வந்தார் பாஸ்ட் டென்ஸு, வருவார் ஃபியூச்சர் டென்ஸு, வந்து கொண்டு ஐஎன்ஜி வரும், வந்து கொண்டு கமிங், வந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னா கண்டினியூஸு, ப்ரெசன்ட் கண்டினியூஸு, வந்து கொண்டு இருந்தார் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸு, வந்து கொண்டு இருப்பார் ஃபியூச்சர் கண்டினியூஸு, வந்து இருக்கிறார், வந்து இருந்தார், வந்து இருப்பார். இது பெர்ஃபெக்டில் மூணு டென்ஸ் வரும். இப்போ ரெண்டுமே மூணு, அடுத்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அது தொடர்ச்சியாக இருக்கணும், வினைமுற்றாக இருக்கணும். கண்டினியூஸ்னாலே ஐஎன்ஜி வரும், பெர்ஃபெக்ட்னாலே ஹேவ் ஹேட் ஹேட் வரும். அதாவது ஹேவ் வந்து ஐக்கும் புளூரலுக்கும் வரும் ப்ரெசன்ஸில், ஹேஸ் வந்து சிங் ஐ தவிர மற்ற எல்லா சிங்களுக்கும் வரும். ஹேட்னாலே பாஸ்ட் டென்ஸு அப்படின்னு தெரியும். சேல் ஐக்கும் வீக்கும் சேல் ஹேவ் மற்ற எல்லாத்துக்கும் வில்ஹா வந்துச்சுன்னா ஃபியூச்சரில் வரும். இப்போ பார்ப்போம் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை நிகழ்கால தொடர் வினைமுற்று. ஐ ஹேவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் 1997, நான் 1997 வேலை செய்து கொண்டு இருந்து இருக்கிறேன். ஐ ஹேவ் பீன் ஐனா நான், ஃப்ரம் இருந்து, 1997 ஒர்க்கிங் ஐஎன்ஜினா வேலை செய்து கொண்டு, ஒர்க்கிங் என்னது வேலை செய்து கொண்டு அப்படின்னு உனக்கே தெரியும். அடுத்தது ஹாவ் இருந்து, பீன் இருக்கிறேன். வி ஹேவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் 1997, வீனா நாங்கள், ஃப்ரம்னா இருந்து, 1997 ஒர்க்கிங் வேலை செய்து கொண்டு, ஹேவ் இருந்து, பீன் இருக்கிறேன். சாரி, பீன்னா இருந்து, ஹேவ்னா இருக்கிறேன். யூ ஹேவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் 1997. யூனா நீன்னு வச்சுக்கலாம், நீங்களும் வச்சுக்கலாம், ஆனால் யூவை புளூரல் பன்மையாக கற்பனை பண்ணிக்கணும். ஏன்னா அதுக்கு துணை வெறுப்பு போடும்போது அதை ஒரு புளூரலத்தான் நம்ம நினச்சிக்கணும். யூ ஹேவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் 1997, நீ 1997 வேலை செய்து கொண்டு இருந்து, ரைட்டா? பீன்னா இருந்து, ஹேவ்னா இருக்கிறாய். அடுத்தது முத்து ஹேஸ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் 1997, முத்து 1997 வேலை செய்து கொண்டு இருந்து இருக்கிறான், ஹேஸ்னா இருக்கிறான். ஐ தவிர எல்லா சிங்களுக்கும் ஹேஸ் தான், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு பார்த்துக்கோ. தே ஹேவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் 1997, அவர்கள் 1997 வேலை செய்து கொண்டு இருந்து இருக்கிறார்கள். அடுத்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இறந்த கால தொடர் வினைமுற்று. I had been studying since 1991, since na varai naan
1991 வரை சின்சினா வரை ஸ்டடியிங் படித்து கொண்டு பீன் இருந்து ஹேட் இருந்தேன் ஹேவ் வந்தால் ஹேவ் ஹேஸ் வந்தால் இருக்கிறேன் அந்த மாதிரி வரும் இது இருந்தேன் வரும் வி ஹேட் பீன் ஸ்டடியிங் சின்ஸ் 1991 நாங்கள் 1991 வரை படித்து கொண்டு பீன் இருந்து ஹேட் இருந்தோம் அந்த மாதிரி வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா You had been studying since 1991. யூனா நீங்கள் இந்த இடத்துல எடுத்துக்குவோம் 1991 சின்ஸ் 1991னா 1991 வரை ஸ்டடியிங் படித்து கொண்டு பீன் இருந்து ஹேட் இருந்தீர்கள் இதே இது ஹேவ் வந்துச்சுன்னா ஹேவ் வந்து இருக்கிறீர்கள் அப்படின்னு வரும் இது இருந்தீர்கள் முடிஞ்சு செல்வி ஹேட் பீன் ஸ்டடியிங் சின்ஸ் 1991 செல்வி 1991 வரை படித்து கொண்டு ஸ்டடியிங் பீன் இருந்து ஹேட் இருந்தால் தே ஹேட் பீன் ஸ்டடியிங் சின்ஸ் 1991 அவர்கள் 1991 வரை படித்து கொண்டு இருந்தார்கள் அடுத்தது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எதிர்கால ஃபியூச்சர் எதிர்கால தொடர் வினைமுற்று ஐ சேல்க வைக்கும் வீக்கும் சேல்க வரும் மற்ற எல்லாத்துக்கும் வில்க வரும் ஐ சேல்க பீன் ரீடிங் நான் படித்து கொண்டு ரீடிங்னா படித்து கொண்டு ரைட்டா இப்போ பீன் இருந்து சேல்ஹாவ் இருப்பேன் வி சேல்க பீன் ரீடிங் நாங்கள் ரீடிங் படித்து கொண்டு பீன் இருந்து படித்து கொண்டிருந்து சேல்ஹாவ் இருப்போம் யூ வில் ஹவ் பீன் ரீடிங் யூ நீ ரீடிங் படித்து கொண்டு அடுத்து பீன் இருந்து அதான் படித்து கொண்டிருந்து சேர்த்து எழுதணும் உனக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தனித்தனியாக எழுதினேன் அப்போ தான் இதை சேர்த்து எழுதிட்டேன் வில் ஹவ் இருப்பாய் சைல்டு குழந்தை வில் ஹவ் பீன் ரீடிங் குழந்தை ரீடிங்னா படித்து கொண்டு பீன்னா இருந்து படித்து கொண்டு இருந்து பீன் ரீடிங்னா வில்ஹேவ்னா இருக்கும் சில்ட்ரன் குழந்தைகள் வில்ஹேவ் பீன் ரீடிங் படித்து கொண்டிருந்து இருப்பார்கள் இவ்வளோதான் டென்ஸு மொத்தம் 12 டென்ஸையும் பார்த்தாச்சு அதில் 8 இதுக்கு ஆக்டிவ் பேசி பார்த்தாச்சு இதை அடிப்படை இதை நல்லா புரிஞ்சுட்டேன்னா இந்த டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் பேசியஸ் ஈஸியாக இருக்கும் உனக்கு வெறுப்புன்னு சொல்லியிருக்கேன் வெறுப்பு எந்தெந்த வெறுப்புலாம் இப்படி இப்படிலாம் மாறும் அப்படின்னு முதலே சொல்லியிருக்கேன் ஐயா அப்படியே ஒன்று போல் இருக்கிற வெறுப்பாக சொல்லியிருக்கேன் அதை நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ரீடு ரெட்டு ரெட்டு அந்த ரீடெலாம் படித்து கொண்டு ரீடுனா ஆர்இஏடி அதே ஆர்இஏடி தான் பாஸ்ட் டென்ஸுக்கு வரும் ஆர்இஏடின்னா வாசிக்கும் போது ரீடு ரெட்டு ரெட்டுன்னு வாசிக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோ அதுதான் முக்கியமானது ரீடு ரெட்டு ரெட்டுன்னு வாசிக்கணும் ஆனால் அதே 4 எழுத்துக்கள் தான் இருக்கும் புரிஞ்சுக்கோ சரி ரைட்